ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பர்மா ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படியே சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்றது பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் கூடவே பெல் ஐக்கோனும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரி, வாங்க இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவு துருவின தேங்காய் அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலாக பர்மா ஸ்டைல் ஃபிஷ் குழம்புல பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி ஜாஸ்தியாக இருக்கணும், காரம் ஜாஸ்தியாக இருக்கணும். அதனால் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இதை நான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிறதுக்கான ரெசிபி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவு குழம்பு மசாலா பொடி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு பேஸ்ட் தயாராகாச்சு. இப்போ நான் ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காயவும் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கட்டும். நார்மலாக நம்ம மண் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிடும் போது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்ப டேஸ்டியும் கூட. நான் மட்பாட் சீசனிங் வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம ஃபிஷ் குழம்பு டிஷ்ஷுக்கெல்லாம் சாம்பார் வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் சொல்லுவாங்க, அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதை தான் நம்ம இன்றைக்கும் நம்ம டிஷ்ஷில் சேர்க்க போகிறோம். இது கூட 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போது நான் 15-20 சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது உள்ளே சேர்த்துக்கலாம், கிட்டத்தட்ட 200 கிராம். இது பார்த்திங்கன்னா நிறையா சேர்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக மீன் குழம்புக்கு ரொம்ப அதிகமாக சேர்க்கலாம். இப்போ இந்த பர்மா ஸ்டைல் ஃபிஷ் குழம்புல நம்ம புளி எதுவுமே சேர்க்க போடல, நம்ம இந்த அரைச்சி வச்ச மசாலா தான் சேர்க்க போகிறோம். இப்போ 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சாச்சு. இது கூட நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை உள்ளே ஆட் பண்ணிடுவோம். அதை அலசி கொஞ்சம் வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன், நான் இந்த வாட்டரும் ஆட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நான் உப்பும் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது 1/2 கிலோ அளவுக்கு மீனுக்கு நான் அந்த அளவு சொல்லிகிட்ருக்கேன், 1/2 கிலோ வைக்கிறதுக்கான அளவு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ஊற்ற மாட்டாங்க, ரொம்ப கன்சிஸ்டன்சி வந்து திக்காக தான் இருக்கும். இந்த பர்மா ஸ்டைல் ஃபிஷ் குழம்புல நான் மஞ்சள் பொடி போட்டு நான் மீன் வந்து விரைய வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அளவு கொதிக்கணும். 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 15 நிமிஷம் அளவு கொதிக்க விடலாம். எல்லா ஃபிஷ்ஷும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். நம்ம சேனலில் கிவ்அவே வீடியோ போயிட்டுருக்கு, அதில் எல்லோரும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 20th ஜூலைலேருந்து August 31st வரைக்கும் போகிற இந்த வீடியோஸ், நான் போடுற வீடியோஸ் எல்லாமே லைக் பண்ணியிருக்கணும், கமெண்ட் பண்ணியிருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம மெயிலுக்கு அனுப்பிச்சிடணும். ஸோ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். ரொம்ப சூப்பரான பர்மா ஸ்டைலில் ஒரு ஃபிஷ் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னையெல்லாம் பிரிஞ்சு வந்து எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.